ஹலோ கைஸ் தியேட்டர்ல தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்கிற ஃபாஸ்ட் எக்ஸ் இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ரிவ்யூ என்னவோ ஒரு நாள் கழிச்சு தான் போடுறோம். என்னைக்கு படம் பார்த்தோமோ அன்னைக்கு தானே ரிவ்யூ போடும். இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபைவ்ல உள்ள அந்த ஒரு சீக்வல்ஸ்னால தான் அந்த படமே நகருது. டாமும் பிரேயனும் நம்ம ஜேசன் மாமோட சம்திங் ஏதோ பெருசாக வந்து கயிறு கட்டி இழுத்து போயிடுவாரு. அது என்ன அப்படின்னு நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் வந்து நம்ம ஜேசன் மாமுக்கு வந்து வந்துருது. அதுக்காண்டி நம்ம ஃபாஸ்டஸ்ட் மூவியில் பழி வாங்குறதுக்காண்டி வந்திருக்காரு. இது ரிவெஞ்சு கிடையாது, அவேஞ்ச். அவேஞ்சுனா என்னென்னா அவங்க ஃபேமிலியை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி பிடிச்ச கேரக்டராக தான் வில்லனை வந்து காமிச்சிருக்காங்க. வில்லனை பற்றி சொல்லணும் அப்படின்னா வேறு லெவலில் ஒரு ஐகானிக் கேரக்டராக தான் வந்து இருக்குது. இந்த கேரக்டர் வந்து சமாளிக்கவே முடியல. அதாவது எப்படின்னா வில்லனை வந்து சமாளிக்கவே முடியல. ஹீரோவங்களாம் திணறி போடுற அளவுக்கு வந்து காமிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும், முடியுமா இவங்களால அப்படின்ட்டு யோசிக்கிற அளவுக்கு வந்து வந்துருது. படத்தோட ஹீரோ கேரக்டர் இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு சிம்பிளான நார்மலான லைஃப் வந்து அவரோட பையன் கூட வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்போ என்னன்னா அந்த பையனுக்கே வந்து ஒரு பிரச்சனை, அதனால வந்து இறங்கி வேற லெவலில் நம்ம ஹீரோ கேரக்டர் வந்து செய்கிறாரு. இங்கே வந்து படத்தை வந்து பார்த்தாலே வந்து தெரியும் என்னன்னா வில்லனுக்கும் ஹீரோக்கும் மட்டும்தான் வந்து ஃபைட் இருக்கிற மாதிரியே வந்து காமிச்சிருப்பாங்க. மத்தபடி அந்த குட்டி குட்டி கேரக்டர்ஸ்லாம் இருக்கும், அந்த எப்படி சொல்றது ஜான்சினா இவங்கலாம் வந்து இருப்பாங்க. ரொம்ப பெரிய ரோல் வந்து கொடுக்கலன்னா ஓரளவுக்கு நார்மலான ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஹீரோக்கும் தெரிஞ்சிடும் நம்ம பையனை நம்ம ஃபேமிலி தான் போடுதலை நினைக்கிறாங்க அப்படின்ட்டு ஓரளவுக்கு சேவ் பண்ணணும் நினைக்கிறாரு. ஆனால் ஜேசன் மாமா உண்மை சொல்லணும்னா வேற லெவலில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அவர் நடித்த படத்துல இந்த ஒரு படம் தான் வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு ஐகானிக் பெர்ஃபார்மன்ஸ்னா எப்படி இந்த ஜோக்கர் படத்தில் ஹீத் லெஜர் வந்து எப்படி நினைச்சிருப்பாப்லா, இன்ன வர ஜோக்கர்னா அவரை மட்டும் தான் நம்மளால பேச முடியும். அந்த மாதிரி ஒரு ஐகானிக் கேரக்டரை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் கிரெடிட் சீனை நீங்கள் பாருங்கள், மிட் கிரெடிட் சீனை வந்து பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு லீடாக அடுத்த ஒரு படத்துக்கு வந்து இருக்கும். அதேமாதிரி எண்டு கிரெடிட் சீன் வந்து நமக்கு வந்து கொடுக்கலை, என்னன்னு தெரியல, பார்ப்போம். இப்போ மார்வல் மூவினா கடைசியாக எண்டு கிரெடிட் சீன் ஒன்று வைப்பாங்க, அதேமாதிரி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்லேயும் வைப்பாங்க. அது வருமா வராதா அப்படின்ட்டு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு குழப்பத்திலே பாதி பேர் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கடைசியாக வந்து எண்டு கிரெடிட் சீன் இல்லை அப்படின்னே ரொம்ப வெறுப்பாக வந்து போயிருக்காங்க. இருந்தாலும் படம் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை நான் இங்கிலீஷில் பார்த்தேன். எனக்கு வந்து இங்கிலீஷில் பார்க்க சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. ஏன்னா வந்து நம்ம லாங்குவேஜ் கனெக்ட் ஆகாத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் பாருங்கள், ஓகேவா? எனக்கு தமிழில் பார்த்தா தான் எனக்கு வந்து ஒரு பா வேற லெவலுப்பா அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஃபீலிங்காக வந்து இருக்குது. ஏன்னா வந்து பார்க்கவே தோணாது. இங்கிலீஷில் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைலாக்லாம் சரியில்லை அப்படின்ட்டு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. தமிழில் பார்த்தோன்னா ஓரளவு டீசெண்டாக வந்து இருக்குது. இன்னும் வந்து பார்த்தோன்னா இன்னொரு பாட்டு இருக்குது. ஃபாஸ்ட் எக்ஸ் வந்து பார்த்தோன்னா ரெண்டு பாட்டாக பிரிச்சுருக்காங்க. இது ஒன்று, இன்னொரு பாட்டு வந்து இருக்குது. கடைசி வந்து நம்ம படத்தோட எண்டிங்கில் வந்து செம ட்விஸ்ட்டாக வந்து முடிச்சுருக்காங்க. ஏன்னா அடுத்து என்னடா நடக்க போகுது அப்படின்ட்டு இப்படி முடிச்சுங்கடா. உங்களுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரின்னா மார்வல் படத்தில் இன்ஃபினிட்டி வாரில் நம்ம தான சுரக்கு போட்டு எல்லோரும் டஸ்ட்டாக மாற்றிடுவார். இதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஒரு சாக்லேயே வந்து இருப்பாங்க எல்லாருமே. இதே சாக்கு தான் இதுலேயும் வந்து இருக்கும். ஃபைட்டு பார்த்தோன்னா டீசெண்டாக வந்து இருக்கும். அதேமாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரேசிங் தான் வந்துருக்கும். வில்லனுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு நேரத்தில் ரேசிங்லாம் இருக்கும், செம ஃபன்னாக வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோன்னா உள்ளே வந்து பார்த்தோன்னா ரோமில் வந்து ஒரு பால் மாதிரி ஒரு வெடிகுண்டு மாதிரி வந்து உருண்டுக்கிட்டே இருக்கும். ஃபுல் ரோம் வந்து சுற்றி காமிச்சிருப்பாங்க. அதே அந்த சீனை மட்டும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. தியேட்டரில் வந்து பாதியிலே எனக்கு அர்ஜெண்டாக வருதுப்பா அப்படின்னு கிளம்பிடாதீங்க, ஓகே? கேமரா ஆங்கிள் இப்போ வந்து ஒரு சீன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. விக்ரம் படத்தில் நம்ம கமல் வந்து ஒரு கத்தி வச்சுட்டு கடைசியாக முகமுடியை கழுவிட்டு சண்டை போடுவார் இல்லையா, முகமுடி கழுறதுக்கு முன்னாடி அந்த சீனில் வந்து நிறைய ஆங்கிள் வந்து கேமரா வச்சு எடுத்துருப்பாங்க. அதேமாதிரி இங்கேயும் வந்து ஓரளவுக்கு எங்கேருந்து எடுக்காங்க அப்படின்னு வந்து தெரியாமல் இருக்கும். கடலில் வந்து முங்குற மாதிரிலாம் காமிப்பாங்க, கடல்களில் போயிட்டு கேமரா வச்சு எடுத்தாங்களா அப்படின்ட்டு யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதே மித்த கஷ்டத்துக்கும் வந்து பார்த்தோன்னா ரோல்ஸ் நிறைய கொடுத்துருக்கலாம். ஒரு ரெண்டு மூணு சீன்லாம் வந்துட்டு போவாங்க சில பேர்லாம். அவங்க வந்தாலும் சரி வரலாலும் சரி படம் ஓடிட்டு தான் இருக்க போது. அவங்களால ஏதாவது பெனிஃபிட் இருந்தால் மட்டும் தான் அந்த ரோலுக்கே கரெக்டாக இருக்கும், இல்லை இல்லை எனக்கு காமிக்காம கூட வந்து வச்சிருக்கலாம். மொத்தத்தில் படம் எப்படி இருக்குது அப்படின்னா செமையாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு தியேட்டருக்கு போனீங்க அப்படின்னா ஒரு பாப்கார்னை சாப்பிட்டுக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா படம் போகிறதே வந்து தெரியாது, வேறு லெவலில் இருக்கும். ஃபுல்லாக வந்து ரேசிங்கு ஃபைட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். படத்தில் லாஜிக் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஜான்சினா வந்து டாமோட பையனை வந்து காப்பாற்ற வந்துருப்பாரு. ஒரு கட்டத்தில் வந்து வில்லன் வந்து டாமோட பையனை தூக்கிடுவார். ஜான்சினா கேரக்டர் அந்த ஒரு ரோல் பிளேயில் வந்து பார்த்தோன்னா நாலு காரை சமாளிச்சிருந்துருக்கலாம், இருந்தாலும் போயிட்டு கிராஸே அவர் வந்து செத்துருவார். இதுக்கு முன்னாடி படத்தில் ஃபுட்பால் அடித்து ஸ்பேஸுக்கே வந்து போயிருப்பாங்க, ஜான்சினாவை அணியாமல் கொண்டுட்டாங்களா சார். ஸோ அதனால் லாஜிக் பார்க்க வேற லெவல் இருக்கு. நீங்க வந்து கண்டிப்பா வந்து பார்க்கலாம்.
பை கைஸ்.